Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பச்சைப்பயிறு தோசை கள்ள சட்னி ரெண்டும் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பச்சைப்பயிறை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3-5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பில். இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க, ஸ்மூத்தாக. இது கூட தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கால் சூடானது நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ கடலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு கூட கருவேப்பில், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.